அதிதீவிர புயலாக மாறியுள்ள போனி சென்னைக்கு 690 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இலங்கை அருகே தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்தம் வலுப்பெற்று புயலாக உருவெடுத்துள்ளது. இந்த புயல் வட தமிழகம் அல்லது தெற்கு ஆந்திராவில் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் காற்றின் போக்கு காரணமாக வடக்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்தது. இதனால் ஒடிசாவில் புயல் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து தேசிய மீட்புக் குழுவினர் தீயணைப்பு படையினர்கள் தயார் நிலையில் உள்ளனர். அதிதீவிர புயலாக மாறியுள்ள போனி புயல் சென்னைக்கு 690 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தேசிய மீட்புக் குழு கடற்படையினர் விழிப்புடன் இருக்க இந்திய வானிலை ஆய்வு மையம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.